ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சுரேஷ் கேம். இந்த வேலை மண்ட பக்கம் பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங் 3D கேம் பிளே தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சிக்கப்பல பறக்க சிக்கப்பட்டு ஓடி பத்திரம் உழைப்பு போட்டுருக்கேன். ஆனால் போய் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தா, இந்த கேமில் பார்த்தா RGS டூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தா இருக்கிற எல்லா சீட் கோட்டையும் ஒட்டா போட்டு எடனா சீட் கோட்டு எடனா எப்படிலாம் குத்து வச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். வக வகையாக ரகரகமாக பார்த்தா ஹவுஸ்லாம் குத்துறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா எல்லா ஹவுஸும் பார்த்தா பார்த்துடலாம். சரி, ஃபஸ்ட்டோட ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா எச்சு ஒன்று பார்த்தா போடணும். இது எங்கே போடணும் பார்த்தீங்கன்னா RGS டூலில் போய் போடணும். இங்கே பாருங்க ஹவுஸ் எப்படி இருக்குன்னு. இது வந்து பார்த்தா ரெடிமேட் ஹவுஸு. இங்கே பாருங்க எப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்கா? ஆஹா, டப்பு ஊடு ஊடு பார்த்தா பெருசாக இருக்குது. பார்க்குறதுக்கு பார்த்தா பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்க இப்போ தான் போட்டேன். அதுக்குள்ள பார்த்தா ஒருத்தர் கார் எடுத்து விட்றான். ஏட்டா அங்கதான் வீடு இருக்குன்னு தெரியல, எத்த போடா. சரி, அடுத்தது பார்த்தா எச் டூன்னு பார்த்தா ரெண்டாவது ஹவுஸு. ஆ, இது அதோட பெருசாக இருக்கே, பயங்கரமாக இருக்குது. இதில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இதை வீட்டு உள்ளே நம்மளால் போக முடியாது. சும்மா அது ஷோ கேஸ் மாதிரி வச்சுக்க அடித்தான். நம்ம எதாவது க்ரியேட்டிவாக ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அந்த மாதிரி நினைக்கும் போது இதை வந்து போட்டு நம்ம மாடலாக வச்சு நம்ம தவிர இது வீட்டு உள்ள பார்த்தா நம்மளால் போக முடியாது. சரி, ரெண்டு பாத்திரம் இங்கே போது பார்த்தா மூணாவது. தெரியாதோ பார்த்தா கோடு போகிறதுல போது H3 அந்த மாதிரி பார்த்தா எல்லா சீட் கூட எதோ பார்த்தா இருக்கும். H10 வரைக்கும் பார்த்தா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஹா, நம்ம கார் வெளியே பார்த்தா வீடு வரச்சுட்டேன். இது பார்த்தா கொஞ்சம் சுமார் தான், சின்னதாக இருக்குது. சரி, இது அவ்வளோ இல்லைங்க. ஃபஸ்ட்டு ரெட்டே பார்த்தா பயங்கரமாக ஆச்சு. இது மறக்காக பார்த்தா கடைசியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த ஹவுஸில் வந்து எது பிடிச்சி சொல்லிட்டு கேமாவில் சொல்லுங்கள். சரி, அடுத்தது பார்த்தா அடுத்த ஹவுஸ் போடுறோம். H4 வந்துருச்சுசே. ஆஹா, இதுவும் பயங்கரமாக இருக்கே. ஆஹா, போய் விட்டுக்கிச்சே, பாதி தான் தெரிஞ்சு மிச்சம் பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸ் பக்கத்துலேயே இருக்குது. இவ்வளோ புதுசு தான், எப்படாடா இது பண்ணுறது? இங்கே பாருங்க, இது வந்து பார்த்தா இடம் வந்து சமமாக இல்லாத்தனால கீழே பார்த்தா ஹோட்டலாக இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தா நம்ம சமமான இடத்துல போடணும், அப்போ தான் பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். சரி, நம்ம பார்த்தா ஹவுஸ் வந்து போட்டு பார்ப்போம். போன வாட்டி போட்டது பார்த்தா பாதி வந்து வரைஞ்சிருச்சு. அதெல்லாம் வந்து பார்த்தா தெளிவாக பார்க்கறதுக்காக இங்கே வந்து போடும். ஆ, இவ்வளோ பெருசு, நீட்டு தான் புதுசாக இருக்க தவிர ஹைட்டு பார்த்தா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சரி, இதுவும் பார்த்தா பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தா போட்டு பார்ப்போம். தம்பே, இதுக்காக நம்ம தூர தூரமாக ஓடுறதா இருக்குது. ஏன்னா வந்து ஒரு ரூடு பெருசு புதுசாக இருக்கா, அதெல்லாம் வந்து பக்கத்து பக்கத்தில் போட்டால் போய் வீட்டு வீடு வீடு மாற்றிக்குது. ஓகே, H5 போட்டால் இதுங்க. ஆ, இது வந்து பார்த்தா கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ஆனால் வந்து ஹைட்டாக இருக்கு. ஆனால் நம்ம பார்த்தா இது அவ்வளோ நல்லா இல்லைங்க. சரி, நம்ம பார்த்தா நெக்ஸ்ட்டு போடுவோம். ஏன்னா கொஞ்சம் மாடல் இருக்குடா, டிசைன் டிசைனாக கொடுக்க, கொஞ்சம் ஒக்க ஒக்கையாக போயிட்டுதே. ஃபஸ்ட்டு ரெண்டு பார்த்தோம்னா பார்க்குறதுக்கு அருமையாச்சு. சரி, அடுத்தது போச்சுன்னா H6 போட்டு பார்ப்போம். ஆஹா, இதுவும் பார்க்கறது பயங்கரமாக இருக்கே. இங்கே பாருங்க, இந்த வீடு பார்த்தா பயங்கரமாக தான் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்க, நம்ம போய் பார்த்தோம்னா மோடு பள்ளத்தில் போடுறதால அடியில் பார்த்தோம்னா ஒரு ஆளே பூந்து போகலாம் போலுது. அந்த அளவுக்கு பார்த்தா ஓட்டையாக இருக்குது. சரி, இது வந்து பார்த்தா நம்ம சும்மா பார்க்குறது தானே போட்டோம், எப்படி தான்டா. ஆனால் இதை வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தா, நீங்கள் டெக்கரேட் பண்ணுற மாதிரி எதனா பில்டிங் மாரி ஏதாவது நீங்களே ஒரு புது சிட்டியை உருவாக்கணுன்னாச்சுன்னா இந்த மாதிரி டிசைன் டிசைனாக பார்த்தா ஹவுஸை போட்டு நீங்களே பார்த்தா ஒரு சிட்டியை வந்து க்ரியேட் பண்ணும். சாரி, இங்கே வந்து பார்த்தா இடம் ஃபுல்லாகிடுச்சு. ஏட்டா ஒரு 6 வீடு தான் போட்டேன், அதுக்கே பார்த்தா அந்த கிரவுண்டே பார்த்தா ஃபுல்லாகிடுச்சு. ரொம்பது பார்த்தா அடுத்த ஹவுஸ் போடுவோம். ஆஹா, இதேக்கா இது வந்து பார்த்தா நல்லாவே இல்லை. தப்பா துண்டு பார்த்தா இருக்குது. இதுக்கு நம்ம வீடே போடுறோம், நம்ம வீடே பார்த்தா பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு. சரி, இது வந்து பார்த்தா நல்லா இல்லை. நம்ம பார்த்தா நெக்ஸ்ட் வீடே போடுவோம். அடுத்த வீடாச்சு கொஞ்சம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். பெருசாக இருக்கணும், அதை சமயத்தில் பிரம்மாண்டமாகவும் இருக்கணும். சாரி, ஆஹா, இதெனது டேய், ஏன்னா அது இது வந்து பார்த்தா வீடு போயே தெரியலையே, ஏதோ இது வந்து ஃபேக்ட்ரி போய் இருக்கே. இது வந்து பார்த்தா வேஸ்ட்டு, இது வந்து பார்த்தா நல்லாவே இல்லை. ஆனால் போய் பார்த்தா கொஞ்சம் தூரமாக தள்ளி வந்துட்டேன். தள்ளி வந்துட்டு இங்கே வந்து பார்த்தா போட்டு பார்ப்போம். இது வந்து பார்த்தா H9 ஏதோ ஒரு நல்ல வீடு. இது வந்து பார்த்தா கொஞ்சம் பார்க்குறது நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்தா அவ்வளோ நல்லா இல்லை. சரி, ஏன்னா போய் பார்த்தா நெக்ஸ்ட் வீடை போடுவோம். மறக்காமல் பார்த்தா நீங்கள் வந்து எல்லா ஹவுஸையும் போட்டு பார்த்து எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க. ஒரு சிலது பார்த்தா நல்லாயிருக்கு, ஆனால் ஒரு சிலது பார்த்தா கொஞ்சம் ஒக்கே தான் இருக்குது. H10 ஆஹா, இதுவும் பார்த்தா பார்க்குறது ஹவுஸ் வேறு இல்லையே, இது ஏதோ கடை மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க முன்னாடி பார்த்தா அந்த முன்னாடி ஈத்து விடாக்குள்ள அந்த கதுவெலாம் பார்த்தா வச்சுக்கிறாங்க. அது பேர் என்னது டக்குனு பார்த்தா வரமாட்டது. ஷட்டர்லாம் போட்டு மூடி வச்சுக்கிறாங்க. இது வந்து பார்த்தா நல்லா இல்லை. நம்ம வந்து பார்த்தா இப்போதைக்கு ஹவுஸ்லாம் பிடிச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்தா கோட்டை. ஏன்னா சொல்கிறேன், கோட்டையா? கோட்டை இல்லைக்கா, பில்டிங். நம்ம பார்த்தா ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம். ஆஹா, என்னது இது? ஆஹா, இங்கே போகிறக்க எவ்வளோ பெருசு இருக்குது பில்டிங்கு. நம்மளாம் பார்த்தா நிம்மது கூட பார்க்க முடில. நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம், அவங்களோட இந்த சிட்டிலே இருக்கிறதுல பெருசாக ஒரு பில்டிங்கை கட்டணும் சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து என்ன, கடைசி வரைக்கும் கட்டவே முடியல. இதை மாதிரி சீட் கோடு போடுதா, நம்ம வந்து பில்டிங் கட்டுற மாதிரி இருக்க போகிறேன். ஆனால் இது வந்து பார்த்தா பார்க்கக்கூட முடியே. சரி, இருக்க நம்ம வந்து பார்த்தா எல்லா பில்டிங்கும் ஒரே டைமில் போட்டு நம்ம அதுக்கப்புறம் ஃப்ளையிங்கில் பறந்து போய் பார்ப்போம். ஓகே, இது பார்த்தா பில்டிங் 2. ஆ, என்ன இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கே, நம்மளால் ஃபுல்லாக பார்க்க முடியல. அதுவும் இல்லாமல் பார்த்தா இடம் வர புருஷம் தேவைப்படுது. அதை வந்து நம்ம ஓடி ஓடி
எட்டு போய் போகிறதா இருக்குது. சரி, டபுள் பார்த்தா நெக்ஸ்ட் பில்டிங்கை போடும். இந்த மாதிரி பில்டிங்கை பார்த்தா ஒரு 10 இருக்குன்னு நினைக்கிறேன். B3 சீக்கிரம் பார்த்துறேன். இது எவ்வளோ புதுசு இருக்கே. ஆஹா, இதுவும் பார்த்தனா பயங்கரமாக இருக்கே. இங்கே பாருக்கேன், இதுவும் பார்த்தனா கீழே ஒரு மாறி இருட்டு, மேலே பார்த்தனா கூறாக போகுது. இந்த பில்டிங் பார்த்தனா பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. சாரி, ஏன்னா இவ்வளோ பஸ்ஸு பில்டிங் ஒத்துட்டு நம்ம ஓடி ஓடி போகிறதா இருக்குது. இங்கே பாருக்க, ரோடே பார்த்தனா பிளாக் ஆகிடுச்சு. அவ்வளோ பஸ்ஸு பார்த்தனா இருக்குது. அடுத்த பில்டிங் போகிறோம். ஆனால் ரோட்டில் பார்த்தனா எவனும் போகக்கூடாது. இங்கே பாருங்க, ரோட்டுக்கு அடியில் பார்த்தனா பாலம் மாதிரி பில்டிங் கட்டி வச்சி. இந்த பில்டிங் நல்லா தான் இருக்குது. ஆனால் கீழே என்ன வெறும் தூணை போட்டு முட்டு கொடுத்துறாங்க. இது தாக்குப்படுத்த இல்லை ஒரு பில்டிங்கு. ஓகே, அடுத்தது பார்த்தா போட்டாச்சு. இது வந்து பார்த்தா 6வது பில்டிங். இதே போட்டுருவோம். ஓஹோ, எல்லாம் விரித்தரமாகுதுங்க. மறக்காமல் பார்த்தா கடைசியில் எல்லா பில்டிங்கும் செக் பண்ணி பார்த்துட்டு இதில் எந்த பில்டிங் வந்து பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சரி, டபுள் பார்த்தனா ஒரு குட்டி சிட்டியே பார்த்தனா உருவாக்க போகிறோம். 7வது பில்டிங் வதுரு. இதுவும் அற்புதமாக இருக்குது. ஆனால் வந்து என்ன பிரச்சனைனா நம்ம ஓடி ஓடி போடுறதா இருக்குது. இடமே பார்த்தனா பத்த மாட்டது. நானும் என்ன நினச்சேன்னா, சரி லைனாக போட்டு போவோன்னு பார்த்தா இதில் எங்கே நம்ம லைனாக போகிறோம் சொல்லுங்கள். லைனாக போட்டால் நம்ம 1.5 கிலோமீட்டர் ஓடுற மாதிரி இருக்கும். ஆஹா, இதுவும் பார்த்தனா பயங்கரமாக இருக்கே. மொத்தம் எத்தனை 8 பில்டிங் ஆகிதா? இன்னும் 2 பில்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். இதையும் பார்த்தா போட்டு விட்ருவோம். எல்லாமே ஹைடெக்டாக இருக்குது. நம்மளால் பார்த்தனா பறந்து தான் பார்க்க முடியும். எல்லாத்தையும் போட்டு நம்ம பார்த்தனா கடைசியாக வந்து ஜெட் பேக் வச்சு பறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாடா, இதை வச்சா பார்த்தனா ஒரு டெக்கரேஷன் மாதிரி போட்டு நம்ம வந்து பார்த்தனா பண்ணோம். ஆஹா, சிட் கோடு பார்த்தா தப்பாக போடுறேன். B10 ஓகே, வதுரு பில்டிங் வந்துருச்சு. ஏன்னா தப்பாக தூட்டுக்குது. இதை போய் பில்டிங்கிட்டு இருக்கேன். சரி, கடைசியாக போகிறது பார்த்தனா ஓடு போயிரு தான் இருக்குது. ஆனால் பார்த்தா பில்டிங்கிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம பார்த்தனா எல்லா பில்டிங்கும் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தா என்ன பண்ண போகிறேன்னா பறந்து சுற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தா நம்மளே உருவாக்கிற சாம்ராஜ்யம். திஸ் இஸ் ராக்கிஸ் கேஜிஎஃப்ன்றாங்க பாருங்க. அந்த மாதிரி பார்த்தா இது டபுளோட கேஜிஎஃப். இதை வந்து பார்த்தா சுற்றி பார்ப்போம். ஏன்னா இதை வெறும் கடவுள பார்க்க முடியாது. நம்ம ஃப்ளைட்லேருந்து பறந்து தான் பார்க்க முடியும். ஆனால் இதுக்கு மேலே ஃப்ளைட்டை ஓட்டு போனால் ஒய்க்காக பார்க்க முடியாது. சரிக்கா, நம்ம பார்த்தா ஜெட் பேக்லேயே போய் பறந்து சுற்றி பார்ப்போம். ஆஹா, எவ்வளோ புதுசாக இருக்குது. இதை போகிறதுக்கே பார்த்தனா 1.5 கிலோமீட்டர் போக போடுதே பில்டிங்கு. இந்த பாருங்க எவ்வளோ புதுசு இருக்குது. இவ்வளோ பெரிய பில்டிங்கு பார்த்தா நம்ம ஒரே ஒரு சின்ன கோட்டில் பார்த்தனா வர வச்சிட்டோம். இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் வர போறீச்சா எப்படி இருக்கோம். இங்கே பார்த்தீங்களே இல்லையா என்னோடய கேஜிஎஃப் எப்படி இருக்கேன். மறக்காமல் பார்த்தா கம்பால சொல்லுங்கள். இதை வந்து பார்த்தனா இன்னும் லைனாக அடுக்கலாம் நல்லாயிருக்கும். நம்ம வந்து கோழி வடிவாக அடுக்க கசாமுசான்னு பார்த்தனா இருக்கு. ஆனால் எங்கே லைனாக அடுக்க போடுது. இது வந்து பார்த்தா பெருசு பெருசாக இருக்குது. இங்கே பாருங்க, அந்த பில்டிங்கை பார்த்துட்டு இந்த ஹவுஸை பார்க்குறதுக்கு எவ்வளோ தபா தூட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஆஹா, பில்டிங் ஹவுஸுக்கும் சம்பந்தமாக இல்லாத மாதிரி இருக்குது. சாரி, இப்போது பார்த்தனா ஃபஸ்ட்டு ஹவுஸ்லாம் பார்த்துட்டோம். அப்புறம் அது பார்த்தா பில்டிங்கை பார்த்துட்டோம். இப்போது பார்த்தா அடுத்தது எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல பார்க்குறோம். இங்கே பாருங்க, இதை பார்த்தா லைட்டு கம்பம். இது வந்து நீங்கள் எதனா டெக்கரேஷன் அதாவது ஏதோ பாதை மாதிரி போடுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தா போட்டுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தினா P1 P2 பார்த்தா போயிட்டுருக்கோம். இதனது இது வந்து பார்த்தா வண்டி ஓடாமல் போகிறதுக்கு பார்த்தினா முட்டுக்கட்ட மாதிரி வைப்பாங்க பாருங்க ரோட்டில். அது சரி, நம்ம போய் பார்த்தா அடுத்தது போடுவோம். ஏதாவது ஸ்பெஷலாக எதனா கொடுக்கலாம். இந்த மாதிரி தப்பா தப்பாக கொடுக்குறீங்க. இது என்னது கல். இதுவும் பார்த்தனா வண்டி பிளாக் பண்ணுறதுக்கு எது கூடாலும் பார்த்தா யூஸ் பண்ணலாம். ஆனால் குறுக்க வண்டி ஓட்டே போயிடறாரு, அதை குறுக்க போய் வச்சுட்டோம். இதுவும் பார்த்தா லைட்டாக. இது வந்து பார்த்தா சின்ன லைட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தா புதுசாக இருந்துச்சு. இது வந்து பார்த்தா இது வந்து வீட்டுக்கு வைக்கலாம். வீட்டுக்கு வச்சா பார்த்தா நல்லாயிருக்கும் அந்த லைட்டு. சரி, அடுத்தது இது என்ன குப்பை தொட்டி. குப்பை தொட்டியை வச்சு நம்ம என்ன பண்ணுறது. சரி, இது வந்து பார்த்தா பெரிய குப்பை தொட்டி. ஆனால் போது பார்த்தா அடுத்தது போடுவோம். அடுத்தது வந்து பார்த்தா P6 இல்லாதே இதனது. ஓகே, இது பார்த்தனா ஒரு போர்டு வச்சுருக்கேன். இப்போது நீங்கள் நடப்போதை செல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு பார்த்தனா வச்சுருக்கேன். இதை பார்த்து பார்த்தனா ஒருத்தர் வந்து போகிறா போகிறேன். இதோட குப்பை தொட்டி. ஆனால் ஒரு குப்பை தொட்டி பார்த்தாலும் போட்டு இங்கே வந்து பார்த்தனா பக் குப்பை பக்காத குப்பை மிச்சம் ரெண்டு இடம் தெரியல. ஆனால் ரெண்டு தான் இருக்கும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பார்த்தா வச்சுருக்கேன். இது என்ன பார்த்தா தெரியவில்லை. சரி, நம்ம பார்த்தா நெக்ஸ்ட்டு போட்டு பார்ப்போம். என்ன போடுற கடைசியாக ஞாபகம் இல்லையா. P6 P5 தெரியல. சரி, இதோட போடுவோம். P7 போட்டு பார்த்தா ஓ இதுவா. இது வந்து பார்த்தா ஆல்ரெடி போட்டாச்சு. இப்போ பார்த்தா P8 போடுவோம். இதில் ஏதாவது நல்லா ஐட்டமாக வரும். ஏன்னா மறுபடி குப்பை தொட்டி. எத்தனை குப்பை தொட்டி. இந்த ஊரில் வந்து பார்த்தா குப்பை தொட்டி தான் நிறைய இருக்க போல. சரி, அடுத்தது போட்டு பார்ப்போம். இதெல்லாம் இதெல்லாம் ஃப்ரிட்ஜு மாதிரி இருக்கு. ஃப்ரிட்ஜாக இடம் தெரியல. இது பார்க்குறதுக்கு ஒருவேளை கரண்ட்டு பாக்ஸா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. மறக்காமல் கூட தெரிஞ்சால் வந்து கேமால் சொல்லுங்கள். பார்க்குறதுக்கு ஃப்ரிட்ஜு மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது திறக்க முடியல. சரி, நம்ம பார்த்தா அடுத்தது போடுவோம் P10. இதில் என்ன வருது. அதே பார்த்தா டபுள் டோர் வச்சு கொடுக்குறாங்க. இதை வச்சு பார்த்தா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரி, நம்ம பார்த்தா நெக்ஸ்ட்டு போட்டு பார்ப்போம். இதனது இது பார்த்தா ஃப்ளவர் பாருங்க. புல்லு தொட்டி. ஏட்டா பூ தொட்டி கேள்விப்பட்டிருக்க. எதனா புல்லு தொட்டி. சரி, இது பார்த்தா நீங்கள் வீடு எதனா டெக்கரேட் பண்ணால் இது பார்த்தா வச்சுக்கலாம். அடுத்தது நல்ல ஐட்டமாக இருக்குங்க. கொஞ்சம் மொக்கையாக இருக்கிறது. இது என்னது இது வந்து பார்த்தா கொஞ்சம் பெரிய லெவலில் குப்பை தொட்டி. குப்பை தொட்டி பாருங்க. புல்லு தொட்டி அது பெருசு.
ஸ்ட்ரைட்டாக போத்தான இருக்குது. சரிங்க, அது பார்த்தா கொஞ்சம் சைடாக போயிடுச்சு. எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோட்டில் பார்த்தா போட்டு வைப்போம். நம்ம வந்து பார்த்தா வீட்டை தான் புழு தொட்டி வச்சு பார்த்துருப்பீங்க. நம்ம பார்த்தா ரோட்லேயே ஏற்க போகிறோம். இங்கே போறங்க, இதுவும் பார்த்தா நல்லா தான் இருக்கும். இது வந்து எதுக்குன்னா, நம்ம வீடு வந்து டிசைன் பண்ணுறான் டேய், அவனை பார்த்தா புழு தொட்டி வச்சுறேன். கார் எடுத்தது மேலே வரா போறீங்க. ஆ இதுனது இங்கே போறேங்க. காரை பார்த்தா பறக்க விட்டா. இது வந்து பார்த்தா செங்கல்ல பார்த்தா ஒரு நடப்போத மாதிரி பார்த்தா போட்டு வச்சுருக்கேன். இதுவும் பார்த்தா டிசைனுக்கு போடுறது. சரி, இது பார்த்தா பார்க்கறது நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தா அநேகமாக ஒரு குறுக்க ஒரு கார் வந்து கவுத்து போயிடுச்சு. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தா போடுவோம். ஆ இது வந்து பார்த்தா இது ஒரு நடப்பாதை தான். ஆனால் வந்து பார்த்தா இது கல்லே பார்த்தா ரெடி பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா செங்கல், இது வந்து பார்த்தா கல். சரி, அடுத்தது பார்த்தா போட்டு பார்ப்போம். P16 இடதுதே காரு போச்சா? ஆ காரு போக நம்மளை பார்த்தா மாட்டிக்கிட்டோம். எப்படியோ பார்த்தா வெளியே விட்டோம். இது எனக்கு இவ்வளோ புதுசு இருக்கு. இதுவும் பார்த்தா பில்டிங் மாதிரி தான் இருக்குது. பில்டிங் இல்லை, இதுவும் பார்த்தா கொஞ்சம் பேஸ்மெண்ட்டில் பார்த்தா போட்டுடலாம். பார்க்குறதுக்கு பார்த்தா நல்லாயிருக்கும். சாரி, இது வந்து பார்த்தா போக போக பெருசாகிட்டே இருக்குது. அதனால் பார்த்தா கொஞ்சம் தூரமாக போயிட்டு போடுவோம். இப்போ என்ன வரப்போது தெரில. P16 ஆல்ரெடி போட்டாச்சா? அது வந்து பார்த்தா சரியாக தெளிவாக தெரில. இங்கே வந்து பார்த்தா போட்டு பார்ப்போம். எனது ஓகே, அதே மாதிரி தாங்க இருக்குது. நான் கூட பார்த்தா அங்கே ரோட்டில் போட்டதால் கொஞ்சம் இதுவாக வச்சுட்டு பார்த்தேன். நார்மலாக பார்த்தா பார்க்குறது அதே மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ ஆகிட்டு இருக்கேன், இதுலேருந்து நான் எப்படி கீழே இறக்குறது? சரி, இருக்க இறக்கிட்டேன், அடுத்தது போடு. ஐயோ என்னது இது, இவ்வளோ ஹைட்டு இருந்தால் இதை எங்கே போடுறது? இதை வேணா சீலிங்கை வேணா போட்டுல போல. கீழே போட்டோம், வேலை வந்து நடந்தே கீழே இது கிடையிறோம். சாரி, இங்கே பாருங்க இவ்வளோ புஸ் இருக்குது. ஒரு நாள் மோடு போலமாக இருக்கிறதால அவ்வளோ புஸ் இருக்காரு தெரில. சரி, நம்ம பார்த்தா நெக்ஸ்ட்டு போட்டு பார்ப்போம். நெக்ஸ்டாச்சு, இதோட பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். P17 ஆஹா என்னது இது, நம்ம கைத்தளவுக்கு பார்த்தா வருது. இது வந்து பார்த்தா ஃபுல்லாக சிமெண்ட்லேயே பார்த்தா செஞ்சுறாங்க. சாரி, இதில் வந்து பார்த்தா இறக்கிடுவோம். டை கீழே விதுறாதான். எப்போ எப்படி பார்த்தா அவன் எதுவும் ஆகலை. இப்போ அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீ கலெக்ஷன் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எதாவது வீடு கட்டுறது இல்லாத பார்த்தனா ஒரு ட்ரெயின் ட்ராக்கு அதை போய் எதாவது கட்டிங்கன்னா நம்ம டெக்கரேஷன் பார்த்தா அந்த ட்ரீயை வைக்கலாம் ஓரத்தில். ஓகே, இது பார்த்தா T1 T2 அந்த மாதிரி பார்த்தா போயிட்டே இருக்கும். செடி பார்த்தா போக போக பெருசாகிட்டே இருக்குது. செடின்ற பாருங்கள் மரம், ஏன்னா செடி வந்து இதோட தப்போத்துட்டு தான் இருக்கும். இது வந்து பார்த்தா மரம் ஆஹா பெருசாகிட்டே இருக்கேன். சரி, இருக்கேன் எல்லா ட்ரீயை ஒட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா எது பெருசாக இருக்குது, எது அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கடைசியாக பார்த்தா T5. ஓகே, 5 வகையான மரம் பார்த்தா இருக்குது. ஓஹோ, அதுட்டு அவ்வளோ ஹிட்டு இருக்கு. சரி, இருக்கு, அது வந்து பார்த்தா பார்க்கவே முடியல அப்போ கேமராவில். அடுத்தது யாராக இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். T6 இருக்கா? ஆஹா இங்கே போறேங்க, இது இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கே. ஓகே, இவ்வளோ புதுசு தான். எட்ட படுறது சின்னதை வந்து பார்த்தா நம்ம போடலாம். ஏன்னா சின்னதாக இருக்கிறது பார்க்க முடியுது. பெருசாக தான் பார்த்தா நம்ம தலையை தூக்கி அவ்வளோ ஹைட்டில் பார்க்க முடியல. கைத்து பார்த்தா சுளுக்கிக்க போல. இதை வியூ பாருங்க எப்படி இருச்சு. சும்மா மரங்களுக்கு நடுவில் பார்த்தா சூரியன் உதிக்கிற மாதிரி அந்த வியூ பார்த்தா பார்க்கறதுக்கு பயங்கரமாச்சு. சரி, நம்ம போய் பார்த்தா ட்ரீயெல்லாம் போட்டாச்சு. அடுத்தது பார்த்தா நம்ம கண்டெய்னரை இறக்க போகிறோம். இது வந்து பார்த்தா நீங்கள் எதாவது சர்க்கஸ் போட்டோம் அந்த மாதிரி டைமில் எதனா பண்ணனா வச்சுக்கலாம். இங்கே போகிறேன், இது வந்து பார்த்தா கலர் கலராக சேஞ்ச் ஆகும் நினைக்கிறேன் ஒரு ஒரு கண்டெய்னர். சரி, அடுத்தது போதும் பார்ப்போம். C2 என்ன வந்துடு. ஓ, இது வந்து பார்த்தா ப்ளூ கலர், ரெட்டு ப்ளூ அந்த மாதிரி கலர் கலராக மாற்றி போதும் தெரில. கலர் கலராக வச்சு ரயடாக போடுறது. சரி, இதை வச்சா பார்த்தா ஒரு பில்டிங் கட்டுறதெல்லாம் கட்டிக்கலாம். சரி, அதெல்லாம் இல்லாமல் ஏடா போடுறது. அடுத்தது C3, இது வந்து பார்த்தா வெள்ளை கலராக. சரி, அடுத்தது போட்டு பார்ப்போம். C4 இடம் இருக்கேன், சீக்கிரம் வந்துடு. எல்லாம் கண்டெய்னர் தாங்க. இது வந்து பார்த்தா கொஞ்சம் துரு பிடிச்ச கண்டெய்னர், துரு பிடிச்சி வச்சு என்ன பண்ணுறது. இப்போ எதனா காரு பஸ் எடுத்து விட்டால் கூட பார்த்தா உடச்சி உள்ளே போயிட போகிறது. அடுத்தது ஓ, இது வந்து பார்த்தா பார்க்குறது நல்லா இருக்குது. இந்த கண்டெய்னர் வச்சு கூட பார்த்தா நீங்கள் ஏதாவது பில்டு பண்ணலாம். எல்லாம் பார்த்தா அவங்களோட கிரியேட்டிவிட்டி தான். சரி, அடுத்தது பார்த்தா நம்ம வால்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா W1 போடுறோம். இது வந்து பார்த்தா காம்பவுண்ட் வால், பார்க்குறதுக்கு பார்த்தா பெருசாக இருக்குது. இதை வந்து போட்டால் பக்கத்து வீட்டிலேருந்து யாராலும் எட்டி பார்க்க முடியாது. அடுத்தது இதனது, இதுவும் பார்த்தா அதே மாதிரி தான் இருக்குது. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்புறத்துக்கு. சரி, ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கும். சரி, அடுத்தது பார்த்தா போட்டு பார்ப்போம். இதனது ஓ, இது வந்து பார்த்தா ஓட்டை தெரிகிற மாதிரி, யாராவது பார்க்காதாலும் பார்த்துக்கலாம். அங்கே இருக்க பார்த்தா ஓட்டை ஓட்டியாக போட்டு கம்பியில் ரெடி பண்ணுது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைசி சீட் கொடுக்க விட்டோம். இதாக பார்த்தா கடைசி R1 பார்த்தா நம்ம தாண்டுற பாருங்க. சும்மா சல்லுல வந்து அதுதான் பார்த்தா இருக்குது. பார்க்குறதுக்கு பார்த்தா நடுவில் ஓட்டை மாதிரி இருக்கும். ஆனால் அது பார்த்தா அது ஓட்டெல்லாம் கிடையாதுங்க. R2 யாராவது போட்டால் வரும்னு பார்த்தா எதுவும் பார்த்தா வரல. இதுக்கப்புறம் தான் பார்த்தா அப்டேட்டில் எதனா எத்தனை வந்தால் வருவாங்க. ஓகே, இது வந்து பார்த்தா ஓட்டெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தா கார் எடுத்தாலும் பைக் எடுத்தாலும் பார்த்தா சல்லுன்னு பார்த்தா பார்க்கலாம். பார்க்குறதுக்கு பார்த்தா எவ்வளோ புதுசு இருக்குது பாருங்க. இதை மாதிரி ஒன்று ரெடி படியும் பார்த்தா நம்ம வந்து நம்ம பில்டிங்லாம் தாவி நம்ம கார்லாம் பார்த்தா திருடி இருப்போம். அந்த வீடியோலாம் பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, ஒருவே பார்த்தா நம்ம இருக்கிற எல்லா சிக்கோடையும் பார்த்தா போட்டு பார்த்தாச்சு. கடைசியாக பார்த்தா பறந்து எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி சுற்றி பார்த்துருவோம். மறக்காமல் பார்த்தா டீல அந்த கேம் ப்ளே பண்ணால் எல்லா RGS டூலும் பார்த்தா போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தா எங்கே போடா நம்ம நம்பர் போடுற மாதிரி அங்கே போய் போடக்கூடாது. RGS டூல்டே பார்த்தா தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே போய் பார்த்தா போட்டு பாருங்கள். ஏய், அவனை போகும்போதே பார்த்தா அப்பசம் கூட முட்டுதே. இங்கே பாருங்கள், நம்ம கீழேருந்து பார்க்கறதுக்கு எதுவுமே நல்லா இல்லை, ஆனால் மேலேருந்து பார்க்கறதுக்கு பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. இந்த இதுவெலாம் பாருங்கள், நம்ம ட்ரீ பார்த்தா பயங்கரமாக இருக்குது. இதுனது
ஓ இது இது பார்த்தா அதிலே இருக்குது டார்புலா ட்ரீ எல்லாம் கூட பார்த்தனா பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. இந்த பிளாட்ஃபார்ம் போருங்க, இது கீழே இருந்து பார்க்கறதுக்கு நல்லா இப்போது போயிருக்க பயங்கரமாக இருக்க மேலே இருந்து பார்க்கறதுக்கு. சரி ஓகேக்கா, எவ்வளோ தான் பார்த்துருக்க வீடியோ நீங்களே பார்த்தா எல்லாத்தையும் போட்டு நல்லாயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க. மறக்கா பார்த்தா ஒரு லைக், அப்புறம் பார்த்தா சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பாய்.